ஹே கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்கச்சக்கமான அப்டேட் பார்த்தீங்கன்னா குட்டி கிடக்கு. எல்லா அப்டேட்டையும் அப்படியே ஒன் பை ஒன்னு உங்களுக்கு சொல்றேன். நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா நல்ல அப்டேட் இருக்கு. இந்த வீடியோலையுமே கிட்டத்தட்ட ஒரு 10 அப்டேட் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல போறேன். ஏன்னா நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போறனால இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ கொண்டு 8 நிமிஷம் வீடியோ அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்னா நிறைய அப்டேட் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வரிசையாக உங்களுக்கு அப்டேட்டு ஃபுல்லாக நான் வந்து அதிகமாகவே பார்த்தீங்கன்னா பேச போகிறது இல்லை. ஃபுட்டேஜ் கம்சே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிட போகிறேன் என்னென்னலாம் வரப்போது அப்படிங்கிறது. ஃபஸ்ட் அப்டேட்லேருந்து பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வீடியோ பண்ண எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயர் வரனால நம்மளுக்கு இது கொடுக்க போகிறாங்க. அதாவது மிஷி ஷாப் பார்த்தீங்கன்னா வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 90% வந்து மேபி வந்து நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணிங்க நம்மளால் டாப்அப் பண்ணிங்க அப்படி பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 90% இருக்கும். இல்லைனா 80-70 அந்த மாதிரி விடுவானுங்களா? அதே எப்பவும் போல வழக்கம் போல வர்றதான். ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரெஸ்லாம் வரப்போன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு சர்வருக்கும் ஒவ்வொரு மாதிரி விட்டுருக்கானுங்க. இப்போ லாடம் சர்வரு, பாகிஸ்தான் சர்வரு, இந்த மாதிரி நிறையா சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மிஷ்ராப்பும் வந்துருச்சு. அதனால நம்ம சர்வருக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு எனக்கும் தெரியாது. லீக்கரை போட்டிருக்கானுங்க, லீக்கர் தான் போட்டிருக்கானுங்க, அவனுங்களுக்குமே இது பார்த்தீங்கன்னா தெரியாது. இது வந்துச்சு அப்படின்னா மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த பூயா பஸ்ஸும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பூயா பஸ் வந்துச்சுன்னா இதுலையாக எடுப்பாங்க அப்படிங்கிறக்காக எடுப்பாங்க. அதனால டைமண்ட் வச்சுருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஒரு 26-27 வாக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி வந்தே வந்துச்சு அப்படின்னா எடுப்பீங்களா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 நாளைக்கு பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறானுங்க. இதில் நம்மளுக்கு டிசம்பர் 25 நாளை கழிச்சுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வரப்போது. இதில் ஒரு 4-5 ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் தரானுங்க. ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரூம் கார்டு தரானுங்க ஃபஸ்ட்டு. அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற தெரியல. ஏதோ வேறு லாங்குவேஜில் வந்து போட்டிருக்கானுங்க. ரூம் கார்டு, அப்புறம் டோக்கன்ஸ், டோக்கன் பார்த்தீங்கன்னா தரானுங்க. இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா தரானுங்க, மண்டையில் போட்டிருக்க மாதிரி கண்ணாடி. அப்புறம் இந்த ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு அந்தளவு ஒர்த்தில் பட் நம்ம விண்டர்லேண்ட் அப்படிங்கிறக்காக அதே எஃபெக்ட், அந்த ப்ளூ கலர் கொடுப்பானுங்களே ஒரு பனி எஃபெக்ட், அதே பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கானுங்க. இது என்ன இளவு அப்படின்னு தெரியல. ஏதோ கொடுத்துருக்கானுங்க. இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல போயிடும். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா இந்த ஒரு இது லெசிஸ் மோரி. ஆனால் நம்மளுக்கு மிஷ்ராப் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக லெசிஸ் மோரி வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாகிஸ்தான் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா நேற்று முந்தா நேற்று தான் பார்த்தீங்கன்னா இந்த லெசிஸ் மோரி ஈவெண்ட் வந்துருச்சு. 100% வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் தான், ஒரு கேள்விக்குறி. இப்போ 80 டைமண்ட் பண்ணால் திருப்பி 80 டைமண்டாக வருமானா, அது ஒரு சந்தேகம் தான். அதனால வந்துட்டு மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80 கூட வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் ஒரு யூடியூபர் வந்து சொன்னார், ஒரு பெரிய யூடியூபர் லீக்கர். ஏன்னா அவர் லீக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கனால அவர் இது பார்க்கும்போது இந்த மாதிரி சொன்னார். மேபி இதுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்குது. அது இது பார்த்து நியூ இயர் வரனால ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஈவெண்ட் விடுறானுங்க. இது எப்பவுமே வழக்கம் போல் விடுறது தான். வெல்விஷ் ஈவெண்ட் ஏதோ ஒரு ஈவெண்ட் விடுவானுங்களே, எப்பவுமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் வச்சிருப்பானுங்க. அந்தளவு ஒர்த் இல்லை, பட் வந்து ஃப்ரீ ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று கண்டெக்ட் பண்ணுவானுங்க. விஷிங் வெல், இந்த விஷிங் வெல் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வந்து வச்சு போகிறானுங்க. என்றைக்கு வரப்போன்னு தெரில. மேபி வந்து நியூ இயர் கழிச்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு வரலாம்னு நினைக்கிறேன். நியூ இயருக்கு முன்னாடி வரக்கு பாசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. விஷிங் வெல் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேக்கு, அப்புறம் வந்து கன்னு, பேராஷூட்டு, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு மொக்கையான ஐட்டம் தான், யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் ஈவெண்ட் விடுறானுங்க, நான் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக டைமண்ட் கொடுத்து வாங்குறது நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதையும் சொல்லி தான் ஆகணும். நிறைய பேர் இதுக்காக நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க. கன்னு வந்து தரானுங்க, கன் கிரேட், அதாவது கன் கன்னு பார்த்தீங்கன்னா தரல, கன் கிரேட் தரானுங்க. அப்புறம் பேராஷூட் தரானுங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இது சர்போர்டு தரானுங்க. இது எல்லாமே வந்து லெஜெண்ட்ரி எதுவுமே கிடையாது. இப்போயும் சொல்லிக்கிறேன், லெஜெண்ட்ரி கிடையாது, எல்லாமே நார்மல் தீமில் உள்ள ஒரு கன்று தான், ஸ்கின்னு தான் எல்லாமே. இது நம்ம வந்து கொண்டு வரானுங்க. இது ஜஸ்ட் ஒரு டோக்கன் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டார் டோக்கனு எனர்ஜி ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. விஷ் எனர்ஜி அப்படிங்கும்போது லாகின் பண்ணும், இந்த இதெல்லாம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ப்ளே பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அட்வான்ஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா OB 43 நினைக்கிறேன். 43 அப்டேட் வந்துனா நம்மளுக்கு ஜனவரி 24 பார்த்தீங்கன்னா வருது. அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் சர்வர் வந்து விடுவானுங்க. அட்வான்ஸ் சர்வர் மேபி ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நிறைய டைமண்ட் ஃப்ரீயாக தருவானுங்க. ஆனால் இந்த வப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அட்வான்ஸ் சர்வர்லாம் யாருக்கு கிடைக்காமலாம் இருக்க போகிறது கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் கிடைக்கிறான பாசிபிலிட்டி இருக்குது. இதில் பக்கிங் 100 ஒன்று இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் விளாண்டு ஏதாவது வந்து ஒரு ஈவெண்ட்டில் பக்கோ இது மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட் தருவானுங்க. இதெல்லாம் பழைய விஷயம் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க புதுசாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு புதுசாக இருந்துச்சு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஈவெண்ட்டை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு நல்ல ஈவெண்ட் அப்படிங்கிறது, என்னை பொறுத்தாலும் ஒரு நல்ல ஈவெண்ட் தான். இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா கோல்ட் ட்ரைவில் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. கோல்ட் ட்ரைவ்மே ஃப்ரீயாக தருவானுங்க. பட் இந்த ட்ரெஸ் வந்து நல்லாயிருக்கு, பார்க்க சூப்பராக பண்ணிக்கானுங்க. இந்த கோல்ட் ரயிலோடது இது வந்து நம்மளோட சர்வருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா சர்வருக்கும் இந்த கோல்ட் ரயில் தான் பர்டிகுலராக வந்துட்டு காமனாக வரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். மாஸ்க் கொடுத்துருக்கானுங்க, முடியுமே ஸ்டைலாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கானுங்க. பழைய ரொம்ப கோல்ட் ரயில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையாக இருக்கும், தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நிறையா பழைய பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், மொக்கையாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கானுங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இது வந்து 43 அப்டேட்டில், அதாவது 24 கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி 24 கழிச்சு ஒரு 2 மாதத்துக்கிட்ட வச்சிருப்பானுங்க. வெப்பன் ரயிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்ணை வந்து கொண்டு போகிறானுங்க. பிசோன் அப்படின்னு ஒரு கண்ணு, இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அக்யூரிசி கொடுத்துருக்கானுங்க. சிங்கிள் ரேஞ்ச் என்னமோ பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஒரு தீம் கண்ணை பார்த்தீங்கன்னா மேபி இதோட கொண்டு வர வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா இது கொண்டே வரல. சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீட் கொடுத்துருக்கானுங்க.
ரீலோட் ஸ்பீடு நம்ம பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. அப்புறம் இதுக்கான ரெண்டு சேம் பண்டில் பார்த்திங்கன்னா மேலே வச்சுருக்கானுங்க. இந்த பண்டில் வந்து எந்த ஒரு ஈவெண்ட்லையுமே வரல, மேபி ஏதோ ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டில் வரலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம மிஷி ஷாப்பை இதெல்லாம் தள்ளி விட பார்ப்பானுங்க. ஏன்னா வேறு வழி இல்லைவனுங்களுக்கு வேறு எந்த ஈவெண்ட்டில் கொண்டு வருவானுங்க, அதனால இதை ஏதாவது தள்ளி விட்டுருவானுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ் சர்வர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது ஒரு பீக்கில் இருந்துச்சு இந்த ஒரு பண்டில். ஏன்னா சில பேத்துக்கு வந்து இந்தியன் சர்வர் கிடச்சிச்சு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தானுங்க. அந்த பண்டில் இப்போ வந்து கொண்டு வர போகிறாங்க, இது நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் போது இந்த சகிப் அல்காசன் கொலாபரேஷனால் பாகிஸ்தானோட கிரிக்கெட் பண்டில் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸாக இல்லை உண்மையாலே லீக்காக என்னென்னு தெரியல, இப்போ பரவிக்கிட்டு இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க. வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வச்சிருக்காங்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதை சில பேர் இங்கேருந்து இங்கே மாறும்போது யாரோ ஒன்று ரெண்டு பேர்த்து கிடச்சிச்சு, அப்புறம் திருப்பி அங்கேருந்து இங்கே வந்தாங்க, பங்களாதேஷ்லேருந்து இந்தியன் சர்வர் வந்தாங்க, அதனால் சில பேர்த்து கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் ரூமர்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்படி நினைத்து தரல, ஆனால் இது வர மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குடிநீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது, அதை நான் சொல்ல மாட்டேன் ஸ்டார்டிங்கில், அதை நான் இப்போ சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு உட்பேக்கருக்கான எவல்யூஷன் கண்ணு, லெஜெண்டரி கண்ணு பார்த்தீங்கன்னா கொண்டு வரானுங்க. அதுக்கான இது டாப் அப் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா இந்த குளோவால் கொண்டு வரானுங்க. பெருசாக எஃபெக்ட் இல்லை, ஆனால் டீசெண்டான ஒரு குளோவால். இந்த பேக் சூப்பராக இருக்குது, ஆனால் இந்த பேக் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்தானுங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஏதோ வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஏதோ கோல்டன் கலரில் நைஸாக சைனிங் மாதிரி ஏதோ கொடுத்தானுங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இதை கொண்டு வரானுங்க. இதுவும் ஓபி 43 தான் பார்த்தீங்கன்னா வர்றக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இப்போ எதுவுமே கொண்டு வரக்கான பாசிபிலிட்டி கிடையாது, ஏன்னா மிஷி ஷாப் அது எதுவும் கொண்டு வருவானுங்க, அதனால் யார் வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு கொண்டு வர மாட்டானுங்க. லெசிஸ் மோர் வந்து மேபி மிஷி ஷாப் வரல அப்படின்னா ஏதோ ஒரு பழைய ஐட்டத்தை தள்ளிவிட பார்ப்பானுங்க, ரேரு அப்படின்னு தள்ளிவிட பார்ப்பானுங்க. கோபுரம் எபி ஃபார்ட்டி கூட ரிட்டர்ன் சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி நம்ம பின்னாடி ஏதோ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பேசும். நெக்ஸ்ட் ஏதாவது அப்டேட் கிடச்சிச்சுன்னா ஃபர்தராக நான் சொல்கிறேன். இன்றைக்கி நைட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த லெஜெண்டரி மண்டலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் அப்டேட் கொடுத்துருக்கானுங்க. டோக்கன்ஸ் வச்சிருக்கானுங்க, டோக்கன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம எது வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஜெண்டரி அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கிட்டு நான் கொஞ்சம் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருப்பானுங்க, ஏன்னா அப்போ தானே பளிச்சுன்றது தானே எல்லாமே வாங்குவாங்க, அதனால் அப்படி கொடுத்துருப்பானுங்க. லெஜெண்டரி மண்டல் தான் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா இருக்குது. லெஜெண்டரி மண்டல் அப்படிங்கிறனால எவ்வளோ பண்டில் கிடையாது, லெஜெண்டரி மண்டல் தான் சொல்லியிருக்காங்க. மேபி இது எவ்வளோ இருக்காது, ஏன்னா எவ்வளோ அப்படிங்கிறது இல்லை, லெஜெண்டரி மண்டல் அதுக்கான எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. அந்த பேனரு அவதாரெலாம் கொடுப்பானுங்களா வழக்கம் போல், அதே நார்மலாக கொடுத்துருப்பானுங்க. இந்த ரிங் ஈவெண்ட்டில் தான் இன்றைக்கி வரப்போகுது. இன்றைக்கி டிசம்பர் 23 நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் இருக்க போகுது. ஸ்பின் பண்ணுறவங்க ஸ்பின் பண்ணிக்கோங்க, யாரும் ஸ்பின் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பின் பண்ணுறவங்க இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வேஸ்ட், நம்ம ட்ரெஸ் எடுத்து என்ன பண்ண போகிறோம், கன் ஸ்கின்னாலும் கொஞ்சம் நம்ம பெட்டராக ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்புறம் செவன்த் ஆனிவர்சரி ஃப்ரீ ஃபயரோட 7வது வருஷம் ஆனிவர்சரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது அனிமினேஷன் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக தீமாக கொண்டு வரானுங்க. இது ஃப்ரீயாக தர மாட்டானுங்க கண்டிப்பாக. இந்த ரிங் ஈவெண்ட்டு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் வச்சு கண்டிப்பாக டைமண்டை தான் பிடுங்க பார்ப்பானுங்க. இது நல்லாயிருக்கு, ஏதோ பண்ணியிருக்கானுங்க, ஏதோ ஆடுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. முன்னாடி மாதிரிலாம் இல்லை, ஏதோ பண்ணியிருக்கானு ஏதோ பண்ணணுக்காக பண்ணி வச்சிருக்கானுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் சொல்லிக்கிற அளவு எதுவுமே கிடையாது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய அப்டேட்டை பார்த்துருக்கோம். எனக்கே வந்து 10 அப்டேட் மாதிரி தான் தெரியுது. எனக்கு பிடிச்ச அப்டேட் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமண்ட் ராயலும் அப்புறம் வந்து வெப்பன் ராயல் சொல்லுவேன். அது மாதிரி உங்களுக்கு எதாவது பிடிச்சிச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். நானும் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் கொடுத்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வீடியோ வரும். பார்க்குறவங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். 8 நிமிஷம் வீடியோனால நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அந்தளவு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.